எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் பை த பிளஸிங் ஆஃப் ஜீசஸ். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கட்டுமா? ஒன்றும் இல்லை, நீங்கள் யார் கூடயாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்காமல் இருக்கீங்களா? வை? பிகாஸ் உங்கள் நம்பிக்கை உங்கள் உடச்சிருக்கலாம், சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லி உங்கள் மனசை காயப்படுத்திருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதை செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம். ஓகே, எதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் விடுங்க. லைஃப்பை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? அவங்க கூட இருந்த இனிமையான நினைவுகள், சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு நல்லா இருக்குல்ல? நீங்கள் நினச்சா இந்த டேஸை திரும்ப கொண்டு வரலாம். எப்படி எப்படின்னு தானே கேட்குறீங்க? சிம்பிள், மன்னிச்சிருங்க. எஸ், மன்னிச்சிருங்க. நீங்கள் நினைக்கலாம் நீ ஈஸியாக சிம்பிள்னு சொல்லிடுவேன், எங்கள் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆமாம், ரைட், இப்படி தானே நினச்சிங்க? புரியுதுங்க. உங்களுக்கு ஒருத்தரை பற்றி சொல்லவா? தன்னுடைய பிறப்பில் கூட பாவம் இல்லாத தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு நன்மை மட்டுமே செஞ்சாங்க. பட் அந்த ஜனங்கள் இயேசப்பா மேலே செய்யாத குற்றங்களை செஞ்சதாக பழி சுமத்தி சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல கூட இயேசப்பா அந்த ஜனங்களுக்காக பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. பிதாவே, இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்க செய்யறது என்னன்னே தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. His prayer was like that. கேட்கும் போது கூஸ்பம்ஸ் வருதுல்ல? இவ்வளோ பாடுகளை சகிச்ச இயேசப்பாவே மன்னிக்கிறப்போ நாம ஏன் மன்னிக்க முடியாது? Do you know what Bible says? Matthew 5:44, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசப்பா இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். மன்னிக்கிறதுனால ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும், எந்த ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படாமல் இருக்கும்னா அதையே நாம் பண்ணக்கூடாது. இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்ச இயேசப்பா மன்னிக்கிறப்போ நீங்க ஏன் மன்னிக்கக்கூடாது? மன்னிச்சிருங்க. God bless you. Take care.